ஏன் ஆத்தாடி ஒரு வாரலுக்கு இவ்வளவு வரமினா அப்ப அடுத்த வாரலுக்கு கொஞ்சம் வரம் ஒத்திக்க முடியுண்ணா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க போய் மீன் பிடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சுரங்க பதக்க மாதிரி தான் மீன் பிடிக்க போறாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா இதே இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் மயில மீனாக கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முதல் கம்மாயிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெற மீன், அடுத்த கம்மாயில் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அல்ல பார்த்திங்கன்னா வெற மீனாகவே அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அப்படி இருக்கும். இதில் தண்ணியை இறக்கிறதுக்குள்ளே எல்லாருக்குமே போது போதுன்னு ஆகிடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஜின் வச்சு அடிச்சாங்க. கீழே பார்த்திங்கன்னா சுரங்க பாதை கீழே பெருசாக இருக்கிறதுனால இங்கே ஒரு சின்ன இன்ஜினை வச்சு இங்கிலேந்து தண்ணியெல்லாம் வேறு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சோடனே மீன்லாம் அடிச்சுட்டு மேலே வரும் பாருங்கள். பார்க்கவே அப்படி இருக்கும். தண்ணி குறைய குறைய உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ பாம்புலாம் வெளில வந்துட்டுருச்சு நிறைய பாம்பு. ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா பயப்படாமல் உள்ளே போய் மீன் பிடிக்க போகிறாங்க. இப்போ இந்த கம்மாயிலே பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வழி இருக்குது. இதில் நடு வழியில் தான் இப்போ மீன் பிடிக்க போகிறாங்க. இது அந்த காலத்தில் கட்டின கம்மாய்ங்கிறதுனால இன்னமும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன். இது கட்டி கிட்டத்தட்ட எப்படியும் 200 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும் கண்டிப்பாக. அடிக்கிற வயலுக்கு இந்த கம்மாக்குள்ளே வந்து உட்காந்தோடனே சும்மா ஜில் ஜில்னு ஏசி போட்ட மாதிரியே இருக்குது. ஐயோ முண்டாஸ் கட்டுற உள்ள போறாரு. உள்ள வேற என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரியல. மீன் மட்டும் தான் வலையில் வரப்போதா இல்லை பாம்பும் சேர்த்து வரப்போதான்னு தெரியல. வீடியோ மட்டும் முழுசாக பாருங்க நண்பர்களே. இந்த ஒரு புதையல் வீடியோன்னு சொல்லலாம், மீன் புதையல் வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா அல்ல அல்ல அப்படி வரும் மீன். என்ன காரணம் வருஷம் வருஷம் இவ்வளோ மீன் இதில் குட்டி கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீரன ஏரி. வீரன் ஏரியை ஒட்டி இருக்கிறதுனால எல்லா மீனுமே இதில் வந்து தங்கிடுது தண்ணி வத்துறப்போ. இந்த இடத்துல நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தான் இருக்குது. ஏன்னா எங்கெங்கிலேருந்து பாம்பு வரனே தெரியாது, பயந்துட்டு தான் எல்லாருமே நிற்கிறாங்க. ஒரு அண்ணன் உள்ளே போகும்போதே பயந்துகிட்டே உள்ளே போனார், என்ன இருக்க போகுதுன்னு தெரியாமல். ஆனால் மீனை பார்த்த உடனே அவரும் காலத்தில் இறங்கிட்டாரு. சுற்றி ஒரு மீன் கூட அந்தண்ணா போகாமல் எப்படி வாரிட்டு வராங்க பாருங்களேன். ஒரே வரல எல்லா மீனும் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு மீனை வாரிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலே தூக்கி போட்டோம் தெரிய போகுது என்னென்ன மீன் இருக்க போகுதுன்ட்டு. சேத்துல நிக்குது, சேத்துல போன வேலை நிக்குது. வலையை அறுத்துற போகுது.
இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற மீனோட வர மீன் இருந்தால் வர மீன் செத்து போயின்னு சொல்லிட்டு வர மீனை மட்டும் தனியாக பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா அந்த மீனுக்கு மட்டும் எப்போதுமே மதிப்பு உண்டு. வர மீன் ஒரு பக்கம் இருந்தால் டேங்கர் மீனை பாருங்க, ஒரு பக்கம் எவ்வளோ மீன் எங்கே தாத்தா அந்த மீன்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டேன். இந்த மீன்லாம் விட்டே வைக்கக்கூடாதுப்பா, இதெல்லாம் இப்போயே அழிச்சிடணும்னு சொல்லிட்டு வெயிலில் கொண்டு கொட்ட போகிறாரு தாத்தா. எவ்வளோ மீன் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அப்படியே தூக்கியே அழகாக கொட்டுறீங்க.
முதல் டைம் மீன் வாரின போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேங்கர் மீன் அவ்வளோ வர மீன், ஆனால் ரெண்டாவது டைம் யாருமே மீன் இருக்காதான் நினச்சோம். ஆனால் அதை விட அதிகமாக இப்போ தான் மீன் இருக்கும். அது எப்படி தான் மீன்லாம் அந்த நான் தப்பிச்சு போச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு டைமும் வருவாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்கும். எல்லாம் வர மீனாகவே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வர மீன் தான். வாரம் போது எப்படிலாம் மீன் அடிச்சுட்டு வரும் நீங்களே பாருங்களேன். பெரிய மீன் இருக்கு வலைய கிடைக்குதா? சரியான மீன் இன்னும் ரெக்கார்ட் இருக்கா? இன்னும் பெருசெல்லாம் இருக்காட் இருக்கு உள்ள. நீங்க வாங்க பார்த்தோம். பயங்கரமான மீன் இதில் தான் இருக்கு. அப்படியே ஊத்துதான், எங்க பார்த்தாலும் ஊத்து ஊத்து, இதுல எங்க பார்த்தாலும் ஊத்து. அப்புறம் அந்த இடிச்சு இடிச்சுட்டு வரணும். இது வழியில கூடாதா? இந்த சிக்கன்ல இருந்து பெரியாட்டுங்க அங்க போடும் கீழே சும்மா அது அங்க போடும் மேல தூக்கிடுங்க. நினைக்கிறேன் தண்ணி ஊத்துங்க, தண்ணி ஊத்துங்க. இப்போ கிடைச்சது எல்லாமே இது என்ன பாலிச்சதா? அது என்ன பாலிச்சதா?
இன்னும் கலக்குறாங்க காலால போய் எடுத்துவாங்களா ராஜம் அது வேற கடுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ வர மீன் பிடிச்சிட்டாங்க. இதே இடத்துல அடுத்த வருஷம் எவ்வளோ மீன் இருக்கு போதுன்னு தெரியல. அடுத்த வருஷமும் கண்டிப்பாக இந்த இடத்துல வீடியோ எடுப்பேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நண்பர்களே.